லக்ஷ்மி, இந்த பணத்தை வீட்ல வைமா? அம்மா, இந்த பணத்துல கஜாவுக்கு ஒரு சட்டை வாங்குறம்மா. இப்ப அதுக்கு அவசரம் என்னம்மா? முதல்ல உன் கல்யாணம் முடியட்டும். என்ன பத்தி விடுங்கம்மா? பாவம், உடம்புல சட்டை இல்லாம அவன் எப்படி இருக்கான் பாருங்க. முதல்ல அவனுக்கு சட்டை, அப்புறம்தான் எதுவா இருந்தாலும். கேட்டீங்களா உங்க பொண்ணு பேசுறத? இப்படி இருந்த உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண மாதிரிதான். போகட்டும் விடுறி, பாவம் அவன் மட்டும் உடம்புல சட்டை இல்லாம எவ்வளவு நாளைக்கு இருப்பான்? நான் உங்ககிட்ட போய் சொன்ன பாருங்க, எனக்கு புத்தி இல்ல. முதல்ல சாப்பிடுங்க. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஆவும் ஆகாயத்தை பாத்துடுங்க. லக்ஷ்மி, என்னமா சாப்பிடவாமா? டெய்லர் கடைக்கு போன கஜா இன்னும் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருக்கம்மா. அவன் வந்துட்டோம், ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுறோம். உன் தம்பி உடம்பல சட்டைய பாக்காம உனக்கு தூக்கம் கூட வராதே. அக்கா, அக்கா, என்ன இவ்வளவு நேரமாச்சு? நீ வரலையேன்னு நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா? அக்கா, டெய்லர் கடையில ரொம்ப கூட்டமா இருந்தது, அதான் லேட் ஆயிடுச்சு. இந்தா. என்னடா இது? அவன சட்டை தைக்க சொன்னா ஜாக்கெட் தைச்சு வச்சிருக்கான். அவனுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? அவன் தைக்கலக்கா, நான் தான் தைக்க சொன்னேன். நீ தைக்க சொன்னியா? ஆமாக்கா. என் உடம்புல துணி இல்லனாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனா உன் ஜாக்கெட் கிழிஞ்சிருந்தா எல்லாரும் பாக்குறாங்கக்கா. அதான் பரவாயில்லன்னு சட்டைக்கு பதிலா ஜாக்கெட் தைக்க சரியா? யாருந்து பொண்ணு?
நம்ம வீரியம் பொண்ணு பேரு மகாலட்சுமி. வணக்கம் பூசாரி ஐயா. நமஸ்காரம். நீங்க எங்களை வர சொன்னீங்கன்னு சொன்னாங்க. பக்கத்து ஊர் நாட்டாபியான சுந்தரமூர்த்தி நம்ம கோவிலுக்கு வந்தப்போ உங்க பொண்ணை பார்த்தார். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். நீங்க என்ன சொல்ல போறீள்? அவங்க அந்தஸ்து எங்க, எங்க அந்தஸ்து எங்க? எத்தனையோ வருஷமா நடந்துகிட்டு இருந்த ஜமீன் கேஸ் விஷயத்துல தீர்ப்பு அவருக்கு சாதகமா தான் வந்திருக்கு. அதுக்கு காரணம் உங்க பொண்ணை பார்த்ததுனால தானே இந்த முடிவுக்கு வந்திருக்கார். இந்த நல்ல விஷயத்த சொல்லத்தான் உங்களை வர சொன்னேன். பொண்ணே வந்துட்டா, நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அம்மா லட்சுமி, நீ உண்மையிலேயே மகாலட்சுமி தான். பக்கத்து ஊர் சுந்தரமூர்த்தி உன்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறார். உன் அபிப்பிராயம் என்ன? மௌனம் அங்கீகாரத்தின் சம்மதம். கல்யாணத்தை சீக்கிரமே முடிச்சிடலாம். சாவித்ரி, டைம் ஆயிடுச்சு, பொண்ணு அனுப்ப வேண்டாமா? என்ன இதெல்லாம்? லட்சுமிக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு பைத்தியம். அவங்க இருக்கப்பட்டவங்க, இதெல்லாம் எடுத்துட்டு போவாங்களா? அவங்க என்னதான் பணக்காரங்க ஆனாலும் நம்ம பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும் இல்லையா? பிறந்த வீட்டுல இருந்து அவளை பெருங்கையோட அனுப்புறதுக்கு என் மனசு ஒத்துக்கலங்க. போகட்டும் விடு, உன் பொண்ணையே கேளு, அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன். லட்சுமி. அம்மா, நான் என்ன கேட்டாலும் தருவியா? என்னமா அப்படி கேக்குற? உன்னை விட எங்களுக்கு எது வசதி? நீ புகுந்த வீட்டுக்கு சிரிச்ச முகத்தோட போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை. அப்படியே ஒரு நிமிஷம். என்ன லட்சுமி? நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்னா உங்களை ஒண்ணு கேக்கட்டுமா? கேளு. இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது, என் உயிருக்கும் மேலானது ஒண்ணு இருக்கு. அத என் கூட நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரலாமா? உனக்கு எது பிடிக்குதோ அது எனக்கும் பிடிக்கும், கண்டிப்பா எடுத்துட்டு வா. இவனை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க ஒத்துக்கிட்டா இவனையும் என் கூட கூட்டிட்டு வரேங்க. அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கஜா, இன்னையில இருந்து இவர் எனக்கு மட்டும் கடவுள் இல்ல, உனக்கும் இவர் தான் கடவுள். அதனால அவர் சொல்ற பேச்ச நீ தட்டவே கூடாது. ஓ மாமா சொன்ன சரி. கஜா, கஜா, ஐயோ இவன் எங்க போயிட்டான்? யார தேடுற லட்சுமி? வேற யார? உங்க அருமை மச்சானதா? கஜாவியா? எதுக்கு? எதுக்கா? நம்ம கோவிலுக்கு போனோம், இது வரைக்கும் அவன் எங்க இருக்கானே தெரியல. கொஞ்சமாவது அவனுக்கு பயம் இருக்கா பாருங்க உடம்புல. எங்க போறான், என்ன பண்ணுவான்னு ஒண்ணுமே புரியாது. எதுக்கு இவ்வளவு கவலைப்படுற? ஏதாவது வேலையா போயிருப்பான், வந்துருவான். விடு, போத, நிறுத்துங்க. நீங்க குடுக்கற இடத்துனாலதான் அவன் இப்படி. என்னடா இதெல்லாம்? மாமா, உனக்காகவும் அக்காவுக்காகவும் இந்த வண்டி. பீமா, அக்காவுக்கும் மாமாக்கும் வணக்கம் சொல்லு. எனங்க, இந்த நேரத்துல கீதாவும் நம்ம கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லைங்க. பரிச்சலாம் முடிஞ்சிடுச்சுல, சீக்கிரம் வந்துருவா. என்ன கஜா? மாமா சொன்னா சரி, நீ வாக்கா. ஓ போலாம்.
உங்க தெய்வம் நல்லா இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வரங்கம்மா வேலை கொடுத்தது நமிதாவா இல்ல நயன்தாராவா ஊருக்கே தெரியறதுக்கு அவங்களுக்கும் ஒரு படி மேல சரி சரி போலாம் வண்டி ரைட் ரைட் வீட்டுக்கு போலாம் பீமா என்னமாமா நீ பேசுறதெல்லாம் அதுக்கு புரியுமா என்ன யாருன்னு நினைச்ச வா வா வீட்டுக்கு போலாம் மாமா என்ன ஏத்தி விடுங்க உட்டன வச்சுக்க வண்டி ஏத்தி விடுமா நீயே உட்கார் போ அம்மா அப்பா என்னடா என்னங்க நல்ல கண்ணு நல்ல கண்ணு முண்ட கண்ணு ஒன்ற கண்ணு அவ்வளவு எதுக்கு இந்த ஊர்ல இருக்கிற எவன் கண்ணு உன் மேல படக்கூடாது கீதா மூணு தடவை துப்பு இனி திரும்பி பார்க்காம நேரா வீட்டுக்குள்ள என்னடா இதெல்லாம் மாமா இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரோட கண்ணும் கீதா மேல விழுந்திருக்கு அந்த திருஷ்டி போறதுக்காகத்தான் இப்படி செஞ்சேன் அக்கா நீ உள்ள கூட்டிட்டு போ என்னாச்சு நீங்க கஷ்டப்பட்டு முடிஞ்ச சாராய் கடையை மறுபடியும் திறந்துட்டாங்க கூட்டிட்டு போயிட்டாங்க இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உதவி பண்ற ஐயா நீங்க தான் எப்படியாவது எங்களுக்கு வழிகாட்டணும் ஐயா கஜா மேடம் நீங்க
ஐயா, மன்னிச்சிருக்கியா? மன்னிச்சிருக்கியா? நான் இந்த கேவலமான வேலை இஷ்டப்பட்டு செய்யல. அந்த இன்ஸ்பெக்டர் தான் எங்களை பயமுறுத்தி இந்த வேலையை செய்ய வைக்கிறான். இல்லைன்னா ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் இல்லாத பொல்லாத கேசெல்லாம் சுமத்தி உள்ள தள்ளிடு. வேணும் மிரட்டா ஐயா, மிரட்டா. என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெருவுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் மனசாட்சிக்கு விரோதமா இப்படி